بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بقولها إسلامية سخوذر سخدرة له نعمل الله எப்போதும் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தாலா மூமினான மக்களுக்கு ரொம்ப அழகான சில குணங்களை போதிக்கிறான் அல்லாவினால் போதிக்கப்படக்கூடிய இந்த அழகிய பண்புகளை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறவன் தான் உண்மையிலே வெற்றி பெறுவான் ஏனென்றால் அல்லாஹ் அல் குரானிலே விழிக்கிறான் யாயல்லதீன ஆமனு ஏ ஈமாங் கொண்டவர்களே இந்த இந்த விழிப்பு அனைத்து முஸ்லீம்களையும் உள்வாங்கி எடுக்கிறது ஈமான் கொண்டவர்களே என்று விழிக்கிறான் அவர் எந்த பிரிவாக இருந்தாலும் சரிதான் அழைத்து சொல்கிறான் நீங்கள் அல்லாவிற்காக செயற்படுபவர்களாக கிஸ்த் நியாயம் நேர்மையான முறையில் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருியுங்கள் என நேர்மையான சாட்சியம் சொல்லணும் உண்மையான சாட்சியம் சொல்பவர்களாக இருக்கும் இதை ஏன் நாம் கூறுகிறோம் என்றால் இந்த காலத்தில் உள்ள நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விடயம் ரொம்ப கவலையான விடயம் தனக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அது எந்த ரீதியாக என்றாலும் சரிதான் அவரை பழிவாங்குவதற்காக அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது அவரை அடக்குவதற்காக பொய்யான பொய்யான சான்றுகளை அவரை பற்றிய பொய்யான தகவல்களை பரப்புவது அல்லது பிடிஷம் அடிப்பது இதை நாங்கள் சாதாரணமாக காண்கிறோம் அன்புக்குரிய முஸ்லிமான சகோதரர்களை நாங்கள் அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறோம் குருவான் ஒரு மூமினுக்கு வழிகாட்டும் இந்த குருவானின்படி நடப்பவன் தான் இறையற்றம் உள்ளவன் என்று நாங்கள் கூறுகிறோம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம் இது எந்த ஒரு பிரிவினருக்கும் விதிவிலக்கான வசனம் அல்ல

கோபம் அவர்கள் விடயத்தில் நீங்கள் நியாயம் இல்லாமல் நடப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது உனக்கு எதிரியா இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் மார்க்க ரீதியா இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் எந்த வகையிலான எதிரியாக இருக்கலாம் வேற்றுமத சகோதராக இருக்கலாம் எவராகவும் இருக்கலாம் உண்மைக்கு புறம்பாக நீங்கள் அவர்களை பற்றிய ஒரு செய்தியை நீங்கள் வெளியில் சொல்வது அதற்கு காரணம் அவர்கள் மீதுள்ள வெறுப்பு அப்படியான விடயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அது குற்றம் அல்ல சொல்லிவிட்டு மீண்டும் உங்களுக்கு அழுத்துகிறான் பாருங்கள் நியாயமாக நடங்கள் நேர்மையாக நடங்கள் அதுதான் இறை அச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானது குருவான் வசனம் சற்று சிந்திக்க வேண்டும் இவ்வளவு அழகாக சொல்லுகிறான் இந்த குருவானை ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின் அவன் எப்படி இன்னொரு அவன் மூமின் என்கிறான் நாங்கள் சொர்க்கவாதி என்று வாதிடுகிறான் அவ்வாறு வாதிடுறவன் இந்த வசனத்துக்கு புறம்பாக நடந்து பொய்யான தகவல்களை மற்றவர் மீது அநியாயமாக போட்டு அது அதிகாரிகள் மீது அரச உத்தியோகத்தில் உள்ளவராயிருந்தால் அவரை பற்றி பிடிசம் எழுதுவது எங்க பொய்யான ரிப்போர்ட் ஒன்றை அடிப்பது இது எப்படி ஒரு முஸ்லீமால முடியும் ஒரு முஸ்லீம் செய்ய மாட்டார் ஒரு முஸ்லீம் ஒரு நாளும் இது செய்ய மாட்டார் ஒரு மூமின் செய்ய மாட்டான் அல்லாவை பயந்ததாக பயந்தவன் என்று சொன்னவனால ஒரு நாள முடியாது ஒரு நயவஞ்சகத்தனம் உள்ளவன் அவனால தான் இது முடியும் ஏ ஒருவர் மீது அநியாயமாக பொய்க்குற்றத்தை சுமத்துவது சிலர் நினைக்கிறார்கள் ஏதோ ஒரு செய்தியை நான் போடுவோம் நடக்கிறது நடக்கட்டும் புதினம் பார்ப்போம் என்று மருமையை நீ மாட்டிக்கொள்வாய் ஒருவரை பத்தி நீ எழுதுகின்ற எழுத்து ஒருவரை பத்தி நீ இன்னொருவருக்கு தெரியப்படுத்துகிற செய்தி அது உண்மைக்கு புறம்பாக இருக்கிற பட்சத்தில் என்ன சொல்வாய் ஒரு நாயாக இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடாது இருக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே யாராக இருந்தாலும் சரி உண்மையை பேசுங்கள் விடயத்தில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உண்மைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது சொல்லிவிடக் கூடாது யாரை பற்றியும் இப்படி இருக்கலாம் தானே இப்படி மிரிக்க வாய்ப்பு இருக்கிறானே என்று நீ யூகிச்சதை வைத்து சொல்லக்கூடாது ஆனால் முதலாவது மற்றவரை பற்றிய செய்திகளே நாங்கள் சொல்வது கூடுமா கூடாதா என்பது மறுபடியும் ஆனா இங்க பேசுறது என்ன இல்லாதவைகளை மற்றவர் மீது பழியாக போடுவது அவரை பழி வாங்குவதற்காக தனக்கு துரோகம் செய்து விட்டார் என்பதற்காக தனக்கு துரோகம் செய்திருக்கிறான் வச்சு கொள்வோம் அதுக்காக அவரில் இல்லாத சொல்லக்கூடாது நீ மூமினாக இருந்தால் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ் அழைக்கிறான மூமின்களே என்று ஏன் இதை சொன்னான் ஏன் இதை சொல்கிறான் அதுதான் அல் இறைவனை பய அல்லாவை நீங்கள் உண்மைக்குண்மையா பயந்து நடக்கிறீர்கள் என்பதற்கு மிக நெருக்கமான பண்பு அல்லாவை நீங்கள் மேலும் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள்ங்கிறான் இதை சொல்லிவிட்டு ஏ மறுமை நாளையில் இந்த பொய்யான செய்திகள் அது நீ ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரிதான் அல்லது ஒருவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் வை சென்னாலும் சரிதான் சபையில் வந்து நீ சாக்கியாக சொன்னாலும் சரிதான் கோர்ட்டில் சாக்கியாக சென்னாலும் சரிதான் ஒருவரை பற்றி பிடிஷம் அடிப்பதாக இருந்தாலும் சரிதான் அட்ரஸ் போடாமல் எங்கள் அதிகாரிகளுக்கு அடிச்சுடுவது நீங்க அட்ரஸ் போடாம இருப்பேன் உங்களோட வேற சொல்ல மாட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செய்பவைகளை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் நீங்க செய்யறவைகளை அல்லாஹ் ரொம்ப அறிந்தவனாக இருக்கின்றான் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்றான் சற்று சிந்திச்சு பாருங்கள் எனவே சகோதர்களே இது படைத்தவன் எங்களுக்கு சொல்லித்தருகிற உபதேசம் நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் பள்ளிவாசலில் நல்ல முறையில் தொழுகின்றோம் அஞ்சு நேரம் தொழுகிறோம் ஹஜ்ஜுக்கு போகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் நாங்கள் இஸ்லாத்தில் கம்ப்ளீட் ஆகிவிட்டோம் என்று கிடையாது அது இஸ்லாத்தின் அஞ்சு கடமை படைத்தவன் அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் வேஸ்டாக சொன்னதா இல்லை ஒருவன் தொழுது நோன்பு பிடிச்சி சக்காத்து கொடுத்து ஹஜ்ஜி செய்து எல்லாம் செய்துவிட்டு விட்டு இது போன்ற அல்லாவினுடைய அட்வைஸை உபதேசங்களை அவன் புறக்கணித்து மற்றவர்களை பற்றி குறைகள் பரப்பி அங்குமிங்கும் அறிவித்து அவன் பொய்களை பரப்புவதால் இவைகளுடைய நன்மைகள் எல்லாம் கடைசியாக அவன் இழந்த நிலையில் நரகம் போக வேண்டிய ஏற்படும் உங்களுடைய எதிரி விடயத்தில் தான் சொல்லுகிறான் சொல்கிறான் உன் எதிரியோடு நீ எப்படி நடக்க வேண்டும் இதான் இங்கே சொல்வது உன் எதிரி விடயத்தில் நீ நடக்க வேண்டிய அழகிய உபதேசம் வேற எதிரி இல்லாதவர்கள் அல்ல ஒரு சாராரின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி நியாயம் இல்லாமல் நடக்க உன்னை தூண்டக்கூடாது உண்மைக்கு புறம்பா பேசுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அந்த எதிரி எந்த வகையில் இருந்தாலும் சரிதான் எனவே சகோதரே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மறுமை நாள் இருக்கிறது நீங்கள் யாருக்கும் மறைக்கலாம் அவனுக்கும் மறைக்க இயலாது அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக